எஸ் சார். அதாவது நம்ம இருக்கிற விஷயம் எளிமையா இருக்கும் போது ஏன் கஷ்டப்படணும்னு சொல்ல வரேன் நான். ஆ எஸ் சார். ராகு கேது அப்படின்ற கிரகம் வந்து செயற்கை கிரகம் பேரு சார். ஏன் செயற்கை கிரகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு மற்ற கிரகத்துக்குலாம் கிரகமா இருக்கு, இது கிரகமா இல்ல. அதனால இயற்கைக்கு மீறின விஷயங்கள் ராகு கேதுக்குன்னு குறிக்கும். ராகு கேதோட காரகெல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மீறின காரகமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மலட்டு கிரகங்களும் பேராயிடலாம். ராகு வந்து ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடாவோ, அஞ்சாவது விட்டு சப்ளாடாவோ, ஏழாவது விட்டு சப்ளாடாவோ, ஒன்பதாவது விட்டு சப்ளாடாவோ இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா 4, 8, 12 தொடர்பு கொண்டா, அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வருது. அலியாவக்கூடிய அமைப்பு இருக்கு சார். இதை பத்தி வருகின்ற மாநாட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார் ஒருத்தர். இது வந்து ராகு திசையோ இந்த திசையோ, அதாவது வரக்கூடிய திசையில 4, 8, 12 வரும் அந்த மாதிரி அமைப்பு ஒருத்தர் வந்துடும் சார். அதாவது 4வது பாவங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் சார். 4வது பாவம், 5வது வீட்டுக்கு ஒரு உயிரினை உருவாக்குதல்னு சொல்றோம் இல்லையா. 4வது வீடுங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது 4வது பாவத்துடைய காரணம், ஓகேங்களா. அதே மாதிரி இயற்கைங்கிறது எந்த பாவம்? 9வது வீடு. இயற்கைங்கிறது 5, 9 சொல்லக்கூடிய பாவம். இதை கெடுக்கக்கூடிய பாவம் எது? 4, 8. அப்போ ஒருத்தருக்கு 4, 8 இந்த 1, 5, 7, 9 ராகு கேது தொடர்பு கொண்டு, அதாவது நடக்கிற தசாநாதன் ஏதோ ஒரு சனியாக கூட இருக்கட்டும், சனி இருந்து அது ராகுவோட சாரத்துல இருந்து 4, 8 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்க அழி ஆவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். 12 சுக்கிரன் 6, 8, 12 இருந்தா 40 வயசுக்கு மேல நகரமா இருந்தா, அதாவது கிராமமா இருந்தா 35 வயசுல இருந்து 40 வயசு, நகரமா இருந்தா 40 வயசுல இருந்து 50 வயசு. இங்கெல்லாம் பாருங்க, நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2 வருஷம் எடுத்து வந்தேன். இங்க மொத்த மொத்தமா பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட்டிட்டு பாருங்க. என்ன சார், பெண்களுக்கும் 2 வயசு குறைச்சிக்கிங்க சார். லக்னமும் 6, 8, 12 கல்யாணமே ஆவா சார். இந்த ஏரியாவுக்கு கல்யாணம் ஆகாத கூட போவோம். 40, 50ங்கிறது நான் தான் 40க்கு அப்புறம் 42 எல்லாம் போடல, 40, 50 தள்ளி விட்டேன் நான். அதாவது என்ன அப்படின்னா, ஜோதிடங்கிறது சில இடத்துல சிக்கட்டான விஷயத்து. லக்கு அப்படிங்கிறது அதிகமாக சார்ந்த துறை ஜோதிடமும் ஒன்று சார். நீ மற்ற துறையில் உழைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தோட போதும். ஜோதிடங்கிறது ஜோதிட தொழில லக்கு அப்படிங்கிறது ஒரு 50%லேருந்து ஒரு 30%லேருந்து ஒரு 50% வரைக்கும் லக்கு அப்படிங்கிறது சார்ந்தே வரக்கூடியதான் ஜோதிடத்துறை. அதாவது ஒரே ஜாதகம் தான், ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு பணக்காரனுக்கு பார்த்தா ஒரு ரேட்டு, ஏழைக்கு பார்த்தா ஒரு ரேட்டு. ஒரு கார்ல ஒருத்தர் இறங்கிட்டானா அவனுக்கு அதே மாதிரி வாங்க முடியுமா? ஒரே வேலை தான் செய்யறோம், ஆனா பணக்காரனா இருக்கும் போது ஒண்ணு, ஏழையா இருந்தா ஒண்ணு. இது மட்டும் இல்ல, கொடுப்பை நல்லா இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க பலன் சொன்னீங்கன்னா நச்சுன்னு வரும் பணம். இந்த தேதியில திருமணம் ஆகுதுன்னு சொல்லலாம், ஏன்னா கொடுப்பை நல்லா வலுவா இருக்கு. தசா புத்திகள் கொஞ்சம் அப்படி டச் பண்ணாத போதும், ஒரு கோச்சாரம் டச் பண்ணா போதும், இந்த தேதியில திருமணம் ஆகும் கரெக்டா சொல்லலாம். அது நம்முடைய ஜாதகத்துல 8-12 நிறைய இல்லனா, நம்முடைய ஜாதகத்துல 8-12 நிறைய இருந்தா இந்த மாதிரி கேஸ் தான் வரும், ஓகேங்களா. அதாவது நம்ம அறிவே நம்ம 4 கேட்டகரியா சொல்லுவாங்க இல்லையா, கல்புற மாதிரி பத்திக்கிறதுன்னு. உங்களை மாதிரி நபர்கள் இருக்கீங்க, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறீங்க. சில பேருக்கு புரியாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதாலும் நீங்க என்னதான் டீச் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா நொந்து போயிடறோம் இல்லையா. அப்ப ஆசிரியருடைய உழைப்பு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிதான் அந்த கொடுப்பணி நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு நம்ம எடுத்த உடனே இந்த எல்லா பாவமும் ஒற்றைப்படை பாவம் வரும்போது ரொம்ப கேஷுவலா டக்கு டக்குன்னு அந்த சூழல் கரெக்டா அமைஞ்சு போயிடும். ஏன்னா 7வது வீடு யாரா இருக்கலாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவர்கள் தன்னுடைய கணவனோ மனைவி யாரா இருந்தாலும் கமர்ஷியல் ரீதியா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எதையும் எனக்கு பொண்ணு இருந்தா போதும், வயசு இருந்தா போதும், ஓரளவுக்கு அழகா இருந்தா போதும்,
வேலைக்கு போக வேண்டாம், எந்த கமர்ஷியல வேண்டாம் அப்படின்னு கமர்ஷியல புறந்தள்ளிடுவாங்க. கமர்ஷியல புறந்தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே இதுவாயிடும். ஏழாவது எந்த அளவுக்கு இரட்டைப்படை பாவம் தொடர்புறதோ, அங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் புறம் சார்ந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை விட புறம் சார்ந்த வாழ்க்கையில தான் நீயா நானான்னு போட்டி வரும். அப்போ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒருத்தர் ஜாதகம், ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, உடனே போன் வருது, சார் பார்த்துட்டீங்களா, ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க 50% தானே போறோம்னாங்க, இங்க 75% போறோம்ன்றாங்க, அதோட கொஞ்சம் கலர் நீங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வாங்கன்றாங்க. உடனே வெளியே வந்து அவசரம் வேலை இருக்கு, நாங்க வெளியே வர சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. போயிட்டு மூணாவது இருக்கிற பொண்ணை பாக்குறாங்க. புரோக்கர் அங்க இருந்து சொல்றாரு, இது நல்ல இடங்க விட்டுறாதீங்க, அவங்க பங்காளி தான் இவங்க. உடனே அவனுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, நல்ல இடங்க, உங்க பங்காளி கிட்ட போயிட்டு அப்புறம் வருது, விட்டுறாதீங்க. இந்த ஆளு இங்க காபிலாம் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு போன், பொண்ணு உள்ள இருக்கு வெளியே வரணும், அதுக்குள்ள வந்தது பொண்ணு பாத்துறாத, முதல்ல கிளம்பு பிரச்சனை சொல்லிட்டு கிளம்பு, யாரோ ஒருத்தர் டெத் ஆச்சு சொல்லிட்டு உண்மையா நடந்த சம்பவம் ஒரு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எங்கிட்ட பொண்ணு பார்க்க எல்லாம் வந்துட்டாங்க சார், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சுங்க, பொண்ணு வேணாங்க அங்கேயே இருக்கட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போறோம். கடைசியில் பார்த்தா மூணாவது தெருல போய் பங்காளி வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க அந்த பொண்ணு முடிஞ்சிச்சு, இவனெல்லாம் ஒரு மனுஷனாக காப்பிலாம் குடிச்சிட்டு, ஏன் நான் இங்க பொண்ணே பார்க்காம, என்ன விஷயம்னா அந்த 25 சவரன் ஓகேங்களா. அப்போ இந்த உணர்வுகள் சாரா, இந்த உணர்வுகள் சார்ந்து இருக்குது, இது உணர்வுகள் சாராது இருக்குது. இந்த ஏரியா வர வர என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை பாவங்கள் வர வர என்னவனா, நம்ம திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோம். என்னன்னா வேலை கிடைச்ச பிறகு திருமணம் பார்த்துக்கோம், வேலை கிடைச்சிச்சா பதவி உயர் வந்த பிறகு திருமணம் பார்த்துக்கோம், பதவி உயர் வந்துச்சா நல்ல இடமா வரட்டும். இப்ப நம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு, சில பேர் பாத்தீங்கன்னா இந்த திருமண பதிவு வந்து எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போன் பண்ணி, சார் அங்க எக்ஸ்பெக்டட் வந்து 20% சொன்னேன்ல, அதை அழிச்சிட்டு 35% போடுங்க சார், என்னாச்சு சார், பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது சார், 25% எங்களுக்கு 35% சரி ஓகே. நிறைய திருமணம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்துட்டு எல்லா பத்திரிகைலாம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, பத்திரிகைலாம் போட்டாச்சு ஆக்சுவலா, உடனே மாப்பிள்ள வீட்டுல போன் வருது, சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, என் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எங்க பொண்ணு வந்த நேரம் அதெல்லாம் அப்பதான் இருக்கட்டும், 50% போடுற நீங்கல்ல கொஞ்சம் சேஞ்ச் என்ன சொல்லுங்க, சேண்டா போகுது 100 ஆக்கிடுங்க, நீங்க 50 சொன்னீங்க, ஏங்க 50 அவ சாதாரண லெவல்ல இருக்கும் போதுங்க, இப்ப ப்ரொமோஷன் வந்துச்சுங்க, நீங்க இப்படி விளங்காம பேசுறீங்க, பேச்சே பாத்தீங்கன்னா வேற மாதிரியாது. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, ப்ரொமோஷன் கிடைச்சிதுன்னு சொல்ற மீண்டும் 50% 50%ன்றீங்க. ஊர்ல உங்க பொண்ணு விட்டா வேற பொண்ணே இல்லையா எங்களுக்கு, அன்னைக்கு நீ தானே வந்து கேட்ட, எல்லாம் கேட்டங்க, இப்ப ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு முடிஞ்சா பாருங்க, இல்லை வேற பொண்ணு பாருங்க. ஏன்னா இந்த பணம் என்பது பண்புகளை குழு தோண்டி பழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார், இயற்கையா. அதனாலதான் இரட்டைப்படை பாவத்துக்கும் அந்த ஒற்றைப்படை பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஒற்றைப்படை பாவங்கள் உணர்வுகள் சார்ந்து உணர்வுகள் ரீதியாக ஓடக்கூடிய பாவமா இருக்கிறதால, ஏழாவது வீடும் இந்த சுக்கரனும் ஒற்றைப்படியா வரும்போது, இந்த ஏழாவது வீடும் சுக்கரனும் ஒற்றைப்படை பாவமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணாம இவனால இருக்க முடியாது சார் ஆக்சுவலா. நல்லா புரிஞ்சுங்க சார், ஏழாவது வீடும் சுக்கரனும் யார் யாருக்குள்ள ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ, வக்கரமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், நைட்ல படுக்கும் போது ஒருத்தர் மேல காலை போட்டுதான் தூங்குவாங்க சார், லைஃப்ல பெரும் பகுதி தனியா படுக்க முடியாது, வாழ்க்கையில பெரும் பகுதி யாருன்னா ஒருத்தர் மேல காலை போட்டுட்டு தான் வாழ்க்கையில பெரும்பகுதி தனியா தான் படுப்பாங்க, திருமணம் ஆகும், திருமணம் ஆனாலும் ரெண்டு பேரும் தனித்தனியா தனித்தனியா பக்கத்து ரூம்ல தனித்தனியா படுக்கிறாங்க, தனித்தனியா வெவ்வேறு ஊர்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா தனிமை அப்படிங்கிறது ஆறாது, ஜோடி அப்படிங்கிறது ஏழாது சொல்லிருக்கேன் சார் நானே. அப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுனா உங்களுக்கு, இந்த மாதிரி லாஜிக்கா புரிஞ்சிட்டீங்கன்னா, ஏழாவது பாவத்துக்கு மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா போதும், மத்த பாவத்துக்கு டக்கு டக்குன்னு இதே ரூல் தான். இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன்,
நீங்க தொழில் பத்தி கேட்டீங்கன்னா அப்படியே நீங்க மாத்திக்க வேண்டியதுதான். இந்த இது மேல போயிடும், இது கீழே வந்துடும். தொழில் உத்தியோகம்னா ஆறாவது வீடு யார் யாருக்கு இந்த மாதிரி இருக்கு, அவங்க சின்ன வயசுல வேலை கிடைச்சிடும். ஆறாவது வீடு யார் யாருக்குலாம் 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொள்கிறதோ, தசைகளும் அது மாதிரி 2, 4, 6 தொடர்பு கொள்கிறதோ, அவங்களாம் சின்ன வயசுல படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல வந்து தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா, இதுதான் சார் ஆயிட்டா. ஓகே சார், இன்னைக்கு நடந்த கிளாஸ் எப்படி சார் இருந்தது? நேற்றை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததா? என்னங்க சார், மதிய நம்ம மற்ற ஜாதகத்தெல்லாம் பார்த்துருவோம் சார். கிருஷ்ணமூர்த்தி பந்ததின்னு சொல்லக்கூடிய சார், கிருஷ்ணமூர்த்தி பந்ததி அப்படிங்கிறது உங்களுக்கு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சார். அதாவது கிட்டத்தட்ட கலியுக வராகமிகரர் சொல்லலாம். அவரை இந்த நூற்றாண்டுல ஜோதிட துறையில மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் யாருன்னா, வேர்ல்டு லெவல்ல சொல்றேன், இந்தியா லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ பெரம்பூர் லெவல்லையோ தெரு லெவல்லையோ நான் சொல்ல வரல, வேர்ல்டு லெவல்ல சகாப்தம்னா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க, 2000 வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம் சொல்லுவாங்க. அதாவது ஜோதிடத்துல முதல் முதல்ல ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் வராகமிகரர். அவருக்கு அப்புறம் ஒரு சகாப்தத்தை உருவாக்குனவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அதுதான் கேபி சிஸ்டம். அதுல இருந்து பல்வேறு கருத்துக்களை உருவாக்குனவர் என்னுடைய குருநாதர் கே பாஸ்கரன் முதலிய அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணார்னா, கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட அவர் கருத்துக்களை நிறைய மேம்படுத்தி பாவ முனைகள் மட்டும்தான் விதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு கே எஸ்கே சொன்னதை இன்னும் நல்லா விரிவுபடுத்தி, ஓகேங்களா, கே எஸ்கே ஒரு கோட்டை போட்டார்னா அந்த கோட்டை நல்லா இழுத்து விட்டவர் கே எஸ் என்னுடைய குருநாதர் பாஸ்கரன் அவர்கள். அடியேன் வந்து அதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், நான் புதுசா எதுவும் சாதிக்கல இதுல. ஆனா என்ன விஷயத்தினா, ஒரே விஷயத்த அவர்கிட்ட இருந்து உள்வாங்கி பல்வேறு விஷயத்த நடைமுறை வாழ்க்கையோட எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கறத அடியாருக்கு அடியாரா சொல்லிட்டு இருக்கிறது நான். புதுசா நான் ஜோசியத்தில் எதையும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா, கேபி சிஸ்டம், கேபி சிஸ்டம்ங்கிறது அதாவது என்ன அப்படின்னா, கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம்னு ஒவ்வொரு சிஸ்டமா வச்சுட்டு தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வரத்தால் தான் நான் என்ன பண்ணிட்டேன், சார ஜோதிடம்னு பேர் வச்சிட்டேன். ஓகேங்களா, கேபி சிஸ்டம்னு கேபி சிஸ்டம்னு புக் எழுதும்போது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சிருத்தானே, நீ ஏன் கேபி சிஸ்டம்னு புக் எழுதுற, எல்லா கணக்கும் அவர் கண்டுபிடிச்சிருத்தானே, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்ட, உன்னுடைய குருநாதர் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தேன், ஜோதிடத்தை எந்த ஒரு தனி மனிதனும் புதுசாக கண்டுபிடிக்கல, எந்த ஒரு வெற்றிடத்திலிருந்து எதுவும் உருவாகாது, ஒன்றிலிருந்துதான் ஒன்று உருவாகும். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயினா என்ன அர்த்தம்? குட்டி தனியா 16 அடி பாய்ந்தாது, தாயோட முதுகிலிருந்து ஒரு 8 அடி வந்து அதுல இருந்து ஒரு 8 அடி பாயும் போது மோட்டலா டோட்டலா பாயும் போது 16 அடி வரும். அதே மாதிரி நம்முடைய அப்பாவோட நம்ம அறிவாளி தான், நம்மை விட நம்ம குழந்தைகள் அறிவாளி தான், நம்மை விட பேர பசங்க அறிவாளிகள் தான். எப்படி அறிவாளி ஆகிறாங்க, நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் அதுல இருந்து ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தும் போதுதான். பழைய ஜோதிட முறைங்கிறது ஒரு கிரவுண்ட் மாதிரி, புதிய ஜோதிட முறைங்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி, கிரவுண்ட் இல்லாம அப்பார்ட்மெண்ட் உருவாக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டை அந்தரத்தில் உருவாக்க முடியாது, ஆனா வெறும் கிரவுண்டை வச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதனால ஜோதிடம் விஷயத்த பல கட்டுமானங்கள் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த உயர்கணித சார ஜோதிட முறைன்னு. அதனால வந்து பழைய முறைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய முறையில உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது. நான் சேலஞ்ச் ஒன்றா பண்ணுவேன், யாரா இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர்கிட்ட ஒரு பிரபல ஜோசியர்கள் 100 பேர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தா 100 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த முறையில ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த மெத்தட். அது உதாரணத்துக்கு நேற்று வாணி ராணிங்கிற ஜாதகத்தை கொடுத்தேன், எல்லாரும் டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எவ்வளவு நேரம் ஆச்சு ஆக்சுவலா. அந்த மாதிரி அறிவியல் அடைந்த அழித்துலத்தோட அறிவியல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அறிவியல். பழைய முறைங்கிறது குதிரை ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை வேணும், ரொம்ப தில்லு வேணும், ஏமாத்த தெரியணும், பொய் சொல்ல தெரியணும், மழுப்பு தெரியணும், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு தெரியணும். ஓகேங்களா, புதிய முறைங்கிறது பைக் ஓட்டுற மாதிரி, ரொம்ப திறமை தேவையில்லை, எழுது படிக்க தெரிஞ்சா போதும்,
மூணு வேலை செஞ்சா போதும், பயிற்சி இருந்தா போதும், வேகமா பயன்படுத்திடலாம். ஓரளவுக்கு பயிற்சி பெற்றா போதும், பைக்கு எல்லாரும் ஓட்டலாம், சாரான பைக் ஓட்ட முடியும், இவ்வளவு தூரம் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி கார் ஓட்ட முடியும். இந்த மாதிரி கருவிகளை கொண்டு இது ஒரு ஜாதகத்தை டிஜிட்டலைஸ்டா மாற்றக்கூடிய முறை தான் இந்த முறை சார். ஆனா சில விஷயத்து பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பேசப்படுவோம், யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய இருக்கும் சார். ஏன்னா பழைய 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 முறையில என்ன பாத்தீங்கன்னா, அடித்தளங்கள் காரகங்கள் அதே காரகம் தான். திரும்பவும் சொல்றேன், குண்டு பல் அதாவது தீப்பந்தம் வேறு, டியூப் லைட் வேறு, ரெண்டும் வெளிச்சம் தரதுதான். ஆனா தீப்பந்தத்தை வச்சுட்டு இந்த காலத்தில் இருக்க முடியாது. டியூப் லைட்டுங்கிறது அருமையானது, நீங்க சுவிட்சு போட்டா எரியும், தீப்பந்தத்தை குத்திட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண குடிசையில் இருக்கிற ராஜா பிரமாதமா இருக்கான். சுவிட்சை போட்டு விட்டா ஃபேன் சுத்திட்டே இருக்கு. அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு அந்த புறத்துல வந்து விசிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல மனிதர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஜோதிடத்தையும் நாம் அழைத்து செல்வோம். பல குறியீடுகள் வருது. ஆமா சார், ஒட்டப்படை ரெட்டப்படை, ஆமா நாலு அஞ்சு ஆறு ஆறு குறியீடுகள். ஆமா ஆமா, அப்ப வந்து சில கன்ஃபியூஷன் எல்லாம் வரும், எப்படி பாக்குறது அப்படின்னு. ஆமா சார், அதுக்குதான் நம்ம என்ன பண்றதுனா, நம்ம உதாரணத்துக்கு இப்ப ஐந்து ஆறும் ஒரே இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப ஐந்தாவது பாவம் வலுவானது, ஆறாவது பாவம் வலுவானதான் பார்க்கும்போது எது வலுவானது? ஐந்து தான் வலுவானது. ஏன்னா ஐந்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு இங்க இல்ல, ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடிய அஞ்சாவது வீடு இருக்கு. அப்ப ஐந்து ஆறுன்னு பார்க்கும்போது ஆறாவது வீடு பலம் கம்மியாவது, ஐந்தாவது வீடு வலு அடையும் அதிகமாகுது. இப்ப ஐந்தாவது வீடு வேலை செய்யும், ஆறாவது வீடு வேலை செய்யும், ஆனா ஆறாவது வீடு உடனடியாக துண்டிக்கப்படும். கடன் வாங்குவார், உடனே கடன் அடைச்சிருவாரு. மூணாவது சப்ளாரும் நாலாவது சப்ளாரும் ஒரே பிளானட்டா இருந்தா வீடு வாங்குவார், வீட்டை விற்பார், இன்னும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு வீட்டை வாங்குவார். இந்த மாதிரி ரெண்டு சம்பவமும் நடக்கும் சார். அங்க இந்த இந்த பாவத்துல எது ஸ்ட்ராங்கா, இப்ப ஆறு அஞ்சு பாக்கும்போது அஞ்சாவது வீடு தான் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் சார். இரண்டாவது வீடு வீடு வீடா இருக்கு தலை. இப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி வரும்போது எந்த பாவத்தை எடுத்துக்கீங்கன்னா, இதுல வந்து ஐந்து ஏழு ஆறு எட்டு அப்படின்னு ரெண்டு பாவம் இருக்கு. இந்த ஐந்து ஏழு ஆறு எட்டுன்னு பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது வீடு, அப்ப ஆறு எட்டுங்கிறது வீக்கா போயிடும், ஐந்து ஏழு தான் வேலை செய்யும். இந்த மாதிரி அது நம்ம பழக பழக அது வந்துடும் சார். நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஜோதிட முறையில் இருக்கிற ஆட்கள் அளவுக்கு அதிகமா இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் வந்து மார்க்கெட்ல முதல் முதல்ல வரும்போது அது பெரிய அளவுக்கு பிரசித்தி பெறாது. உதாரணத்துக்கு அநேகமாக ரெண்டாயிரத்துல நினைக்கிறேன், ரெண்டாயிரத்துலயே இன்னும் செல்போன் வந்தது மார்க்கெட்டுக்கு, ரெண்டாயிரத்து சாரி 96 or 98. அப்ப செல்போன் யாரெல்லாம் வச்சிருந்தாலும் அவங்களாம் பெரிய ஆளுங்க. இன்னைக்கு செல்போனை வச்சுட்டு இருக்கேன்னா பெரிய யாரும் வந்து அதை வந்து பெரிய இதுவா காமிச்சிக்கிறதில்ல. அன்னைக்கு இருந்த செல்போன், அன்னைக்கு 50,000 வாங்கின செல்போனு இன்னைக்கு 1,000 கிடைக்காது. இன்னைக்கு அது வேலை வேலை 1,000 இருக்காது. ஏன்னா காலம் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி நிறைய மனிதர்கள், உங்க மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வரும்போது இந்த துறையை மேம்படுத்தலாம். நான் ஃபீல்டுக்கு வரும்போது 2004 10 பேர் நான் கிளாஸ் எடுத்தேன். 10 பேருனா தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்கும் நானா போய் கிளாஸ் எடுத்தேன். 2005 அந்த 10 பேர் சாரி 2006 2007 என்ன பண்ணணும்னா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதில் ஒரு 500 ஜோதிடர்கள் கலந்துக்கினாங்க. அதில் ஒரு 200 பேர் எங்கிட்ட படிக்க வந்தாங்க. இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,700 மாணவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அது உதாரணத்துக்கு மலரை பார்த்தீங்கன்னா தெரியும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எளிமை, அதாவது உடனே பலன் சொல்லுதல், அதாவது நீங்கள் வருடக்கணக்காலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தில் விதிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும், விதிவிலக்குகள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்கணும், அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சதை விட எளிமையா இருக்கும். ஆனா என்னன்னா, பழைய பேஸ் வந்து நம்ம மாறல, அதே காரகம் தான், அதே கிரகம் தான், அதே பாவம் தான். என்ன ஒண்ணு, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தை தகுந்த மாதிரி விதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டோம். அதாவது ஒரு குறுகிய நேரத்துல 10 மணி 15 நிமிஷத்துக்கும் 10 மணி 15 நிமிஷத்துக்கும் எது மாறுதோ அந்த மாற்றத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை இது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் சொல்றது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க விதிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிடுது.
இந்த நாலு விதியை தவிர வேற விதியை நம்ம இன்செர்ட் பண்ணல ஓகேங்களா. அதனால வந்து இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க சார். ஏன் அப்படின்னா பழைய முறைங்கிறது காலங்காலமா இருக்கு. ரெண்டாவது இந்த முறையை கற்றுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கலைத்துறை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பற்ற துறை தான். மற்ற துறை மாதிரிலாம் இதுல யாரும் இருக்காது. அதுல ஒரு சார் பார்த்தா ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல சார் சொன்னார் பாருங்க, செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும், ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. கலைதுறையில் அது மாதிரி பண்ண முடியாது. புதவை கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்தாவது வீடு. இந்த ஐந்தாவது வீடுங்கிறது பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு அதனால என்னன்னு இதை எடுத்து நடத்தி செல்றது கொஞ்சம் காலங்கள் ஆகும்னு வச்சுங்களேன். இதே வந்து இது வந்து ஒரு ஒரு இந்த லைனா இருக்குன்னு வச்சுங்க, கமர்ஷியல் லைனா இருக்குன்னு வச்சுங்களேன், அது நிறைய இருக்கும். அறிவியல் சார்ந்த துறைன்னா அதுக்கு அரசாங்கமே ஆதரவு தரும். ஆனா இதுக்கு அறிவியல் சார்ந்த துறை இல்லை, இது வந்து கலை சார்ந்த துறை. அதுவும் இல்லாம அமானுஷ சக்திகளை வச்சு நம்ம ஒரு ஒரு துறையோ ஒரு இதுவோ நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகமும் வேணும். மூணாவது, இந்த துறையை போய் இந்த முறையை பார்த்துக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இல்லாம பெரிய அளவு சாதிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு மளிகை கடை வைக்கிறது எவ்வளவு செலவாகும் சார்? ₹1,00,000 வச்சிருவீங்களா? சின்ன கடையா வைப்பீங்க, மாசம் ₹2,000 வருமானம் வரும். மாசம் ஒரு 15,000 வருமானம் வரணும், எவ்வளவுனா பெரிய லெவல் ஆகும். ஆனா இந்த ஜோதிடத்துக்கு செலவு பண்றது யாரும் முன்ன வர மாட்டாங்க. ஒரு சாப்ட்வேரோ ஒரு புத்தகமோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 10,000-க்குள்ளதான் செலவாகும். அந்த அளவு செலவு பண்றது யாரும் அதேதான். ஆனா என்ன பொறுப்பாக சிஸ்டமேட்டிக், உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்கன்னா, இப்ப நான் வச்சுக்கிற சாப்ட்வேர் ₹20,00,000 ஆகும்னு வச்சுக்கலாம் சார். என் வீட்டை முதல்ல வித்து அந்த சாப்ட்வேர் வாங்குவோம். நான் எங்க தொழில் தான் முக்கியம். தொழிலை விட இந்த என்னுடைய வேலை, அதாவது வேலையை எது மிச்சப்படுத்துதோ அதுதான் முக்கியம். அதாவது கம்ப்யூட்டருங்கிறது ஏழாவது அறிவு சார். மனுஷனுக்கு 6 அறிவு தான் இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்களோ 7 அறிவுன்னு அர்த்தம். 7 அறிவு வரத்துக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டோம் நம்ம. சாரி சார், பாரம்பரிய முறையோட பல மடங்கு இது தசாபுத்தி ஆந்திரத்தை அழகா எடுத்து சொல்லலாம் சார். நிச்சயமா. உதாரணத்துக்கு நான் வந்து சொன்ன பாருங்க, அந்த காலையில நம்ம போட்ட ஜாதகமே சனி தசை ரெண்டு பேரும் போட்டு காமிச்சு பாருங்க. தசாபுத்திங்கிறது ஏதாவது நீங்க தசாபுத்திக்கு இங்க பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். தசாபுத்திக்கு குரு தசை என்ன வேலை செய்யும் கொடுத்து பார்த்த உடனே சொல்லிடலாம். நீ குரு தசை பழைய முறையில் என்ன பண்ணுவோம், குரு வந்து ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா, எந்த வீட்டில் இருக்காரு, அவர் கூட சேர்ந்தவங்க யாரு, அவர் கூட பார்த்தவங்க யாரு, நவாம்சத்தில் எங்க இருக்காரு, அஷ்டவர்க்கத்தில் எவ்வளவு பரல் வாங்கியிருக்காரு, குருவோட சேர்ந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியா மாறகாதிபதியா, குரு வேற என்ன கிரகங்கள் பாக்குதா, இந்த மாதிரி பல விஷயத்தை பார்க்கும்போது குரு நல்லவரா. முதல்ல பழைய முறையில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபதி இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா? குரு 5 8 குடையவர். தசை நல்லா இருந்தா குரு நல்லவர், தசை சரியில்லை குரு 8 குடையவர், தசை நல்லா இருந்தா குரு பூர்வ புண்ணியாதிபதி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மனசை தேத்திக்கிறோம் நம்ம. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அகமும் புறமும் சமமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு இது ஆதிபத்தியம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க பழைய முறையில. வடநாட்டுல நிச்சயமா ஆயிருக்கு சார். அதாவது இது இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுடைய இதுதான் அதிகமா இருக்கு. அதாவது முதல்ல கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி காலகட்டத்திலே கேபி சிஸ்டத்தை பற்றி தமிழ்ல எந்த நூல்களும் வெளியே வரல. தமிழ்ல முதல்ல கே எஸ் கே கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் தமிழ்ல புத்தக எழுதின உரையால் என்னுடைய குருநாதர், அதுக்கப்புறம் நான் தான் எழுதியிருக்கேன். அதாவது நான் சொல்றது சிஸ்டமேட்டிக்கா கேபி சிஸ்டத்தை டச் பண்ணிட்டு அப்படியே போறதுலாம் இல்லை. கேபி சிஸ்டத்தை மட்டும்தான் எழுதுவேன், என் புக்கில் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு எழுதக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று என்னுடைய குருநாதர், ரெண்டாவது நான். மற்றவங்களாம் கேபி சிஸ்டத்தை டச் பண்ணாலும் ஒரு ரெண்டாவது வடநாட்டில் ஒருத்தர் இருக்கார் குள்ளர் அப்படின்ட்டு. இந்த மூணு பேர் தான் பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில் கேபி சிஸ்டத்தை. ஆனால் நிறைய பேர் பரவிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா, இயற்கை வந்து நிச்சயமாகவே இந்த ஜோதிடத்திற்கும் சரி பண்ணது. ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவர் பிறந்தது தமிழ்நாடு, தமிழ் மயிலாப்பூர்ல. அவர் திருவையாறு பிராமண கம்யூனிட்டி தான் வேர்ல்டு லெவல்ல. ஏன் கிருஷ்ணமூர்த்தி அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு கடவுள் இதே நார்த் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா, இந்நேரம் ஜோதிடம் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கும்.
இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி வந்து நிச்சயமா வேறுபட்டது. சரிங்களா? இதே நீங்க மற்ற மொழி ஆந்திராவோ கேரளாவோட ஓரளவுக்கு ஓரளவு இந்தியோட ஒரு இதுவும் இருக்கும், அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். அதாவது இந்த